வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல 5 வகையான தொழிற்பிரிவுகள் வந்து மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட், இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். கிண்டி அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல 5 வகையான தொழிற்பிரிவுகள் வந்து மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2021 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை வந்து நேரடி சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறியியல் அல்லாத தொழிற்பயிற்சி பிரிவுகளையும் மாணவர் சேர்க்கை வந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபேஷன் டிசைன் டெக்னாலஜி, ஸ்டெனோகிராஃபர் மற்றும் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ஆங்கிலம், கம்ப்யூட்டர் எய்டட் எம்ப்ராய்டரி மற்றும் டிசைனிங். இந்த 5 வகையான தொழிற்பிரிவுகளுக்கும் வருகிற 18 வந்து நேரடி மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து கொடுத்திருக்காங்க. 8 மற்றும் 10 வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவிகள் எல்லாமே. அதே மாதிரி வயது வரம்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ண வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, மதிப்பெண் சான்றிதழ், புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் உள்ளிட்ட உரிய ஆவணங்களோட உடனடியாக தொழிற்பயிற்சி நிலையத்தை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல பயிற்சி முடித்ததுக்கு அப்புறம் முன்னணி நிறுவனங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால மாணவிகள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க, நான் டிஸ்பிளே பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து சென்னையில தான் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. 52 இருக்கக்கூடிய அரசினர் மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வர 18 வந்து www.skilltraining.tngov.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்க, என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா, கம்மியர் கருவிகள் இது வந்து 2 கோர்ஸ், கோபா 1, செயலகம் பயிற்சி 1, கட்டிடப்பட வரைவாளர் இது வந்து 2, தையல் தொழில்நுட்பம் 1. ஸோ இதை வந்து மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கான தேர்ச்சி, அதாவது இவங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, 8, 10 மற்றும் 12 வந்து தேர்ச்சி பெற்றவங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 தேர்ச்சி பெறாதவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து இவங்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சியில் சேரவங்களுக்கு வந்து மாத உதவித்தொகை வந்து ₹500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவச பஸ் பாஸ், சைக்கிள், மடிக்கணினி, பாட புத்தகங்கள், வரைபட கருவிகள், இருசத் சீருடை மற்றும் சிறந்த தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இது எல்லாமே வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க வந்து 10 கல்வி சான்றிதழ், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்கிறவங்க வந்து சென்னையோட கலெக்டர் விஜயராணி அவங்க தான் இந்த நியூஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.